ஏ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா இந்த விளாக்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா அது வந்து விளாக்ஸ் வந்துட்டு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இதில் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் அதாவது ஏதாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய கமெண்ட்ஸை கட்டாயம் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிப்பேன். எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் விளாக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து நர்வஸாக இருக்குது. அது போக போக சரியாக வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனல் இனிமேல் நிறைய விளாக்ஸ்லாம் வரும். ஏன்னா வந்துட்டு அப்ராட் போகிற பிளான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறதால அப்ராட்ல வந்துட்டு விளாக்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கேன். அதாவது ஃபாரின்ல விளாக் இருக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கேன். எந்த நாடெல்லாம் சொல்ல மாட்டேன், எனக்கே கன்ஃபார்ம் இல்லை எந்த நாடு போகிறேன் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு ஒரு பிளான்ல இருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு கட்டாயம் விளாக்ஸ் தான் நான் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவேன். ஸோ ஏதாவது அவாய்ட் பண்ணணும் வீடியோஸ் வந்துட்டு இதை சொல்லாதீங்க பிரதர், அதெல்லாம் இப்படி பேசாதீங்க அப்படின்னு ஏதாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோடைய கமெண்ட்ஸையும் நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அதுபோல் எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் தமிழ் நான்கு பாசு. இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா, நான் இப்போ வந்து கொழும்பில் இருக்கேன். அதாவது ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல் கொழும்பில் இப்போ இருந்துட்டுருக்கேன். நான் என்ன காரணத்துக்கு வந்திருந்தேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு மெக்புக் ப்ரோ ஒன்று யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. அந்த மெக்புக் ப்ரோக்கும் வந்துட்டு சின்ன ஒரு எரர். அது என்ன எரர்னு பார்த்துப்போம். பார்க்க போனோம்னா அதில் தண்ணி கொட்டிடுச்சு. அதை தான் நம்ம வந்துட்டு சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு கொழும்புக்கு வந்துருந்தேன். ஸோ அதையும் வந்துட்டு ஒரு லாகாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இதில் வந்துட்டு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு முன்னாடி தான் வந்துட்டு இந்திஸ் வீடியோ அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இதில் வந்துட்டு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்னா அதையும் நான் வந்து பிளாகில் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாங்கள் வந்துட்டு நியூ மூர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ரோட்டில் இருக்கோம். இப்போ வந்து டைம் பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா 7:31 காலையில், 7:31. நான் நைட்டு வந்திருந்தேன் இங்கே வந்து 3 மணிக்கெலாம் வந்து சேர்ந்தாச்சு. இங்கே தான் நம்ம வந்து லொட்ஜ் எடுத்து தங்கிருக்கோம். எனக்கு பின் சைடில் இருக்கிறாங்க தான் நம்ம வந்து லொட்ஜ் எடுத்து தங்கிடுவோம். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, அபான்ஸுடைய சேவிஸ் சென்டர் ஒன்று இருக்குது. அப்பிளுக்கு வந்துட்டு ஆத்தரைஸ்ட் டீலர் அவங்க அப்பிள்டு அந்த சேவிஸ் சென்டருக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ நம்ம வெஹிக்கிளெலாம் நம்ம வந்து பிக்மி ஆப்பில் வந்து புக் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வெஹிக்கிள் வந்து பிறகு போகும்போது சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்து அதே நான் ஜாயின் பண்ணிடுறேன். அதுபோல் வந்துட்டு லேப்புக்கு வந்துட்டு என்னளவுக்கு ப்ரைஸ் வர போகுது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இது வரைக்கும் தெரியாது. அதாவது மதர் போர்டில் ப்ராப்ளமா அல்லது வந்துட்டு பவர் கனெக்ஷனில் ப்ராப்ளமா என்னெல்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து டயக்னோஸ் பண்ணால் தான் என்ன ப்ராப்ளம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஃபோன் வாரத்து முதலே ஃபோன் கால் பண்ணி பேசிட்டு வந்திருந்தோம். ஸோ என்ன நடக்குது அதே நான் வந்து பிளாகில் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுறேன். நீங்கள் இது வரைக்கும் மைபி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் சிக்னல் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் இப்போ பார்க்க முடியும். வீடியோ கண்டினியூவாக தொடர்ந்து பாருங்கள். நம்ம வந்துட்டு இப்போ நம்ம லொக்கேஷனை ரீச் பண்ணியாச்சு. இங்கே தான் இருக்குது அந்த சர்வீஸ் சென்டர். இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு டைம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8, அதாவது எஸ் அரௌண்ட் 8:00, 8:30 தான் ஓப்பன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஏர்லியாக வந்தாச்சு. பட் இருந்தாலும் நம்ம வரும்போது சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்தோம். அது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நாங்கள் காட்டுறேன் உங்களுக்கு பிக் கேமராலாம் காட்டுறேன், நீங்களே பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ எப்படி சொல்கிறேன், எவ்வளோ சைலண்டாக இருக்குது, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். எந்த ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு ஆள் நடமாட்டமே இல்லை. நம்ம தான் இப்போது ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. ஒரே ஒருத்தர் அங்கே தூரத்தில் இருந்து வந்துட்டுருக்காரு. எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை. எல்லாமே வந்துட்டு 8:30 ப்ரோ தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், 8:30 ப்ரோ தான் இங்கே எல்லாமே ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு அப்பிள் அபான்ஸ்டு அப்பிள் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அதே போல் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு அப்பிளில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ரிலீஸ் ஆகின 13 ப்ரோலேருந்து 13 ப்ரோ மேக்ஸ் அப்படிங்கிற எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஒரிஜினல் பிராண்ட் வந்துட்டு ஆத்தரைஸ்ட் டீலர் இருக்காங்க. அபான்ஸ் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்துட்டு அபான்ஸில் அல்லது வந்துட்டு ஜெனக்ஸ் வாரண்டி வச்ச அப்பிள் ப்ரொடக்ட் எடுக்கிறது நல்லா அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்பிள் கேர் வாரண்டி அப்படிங்கிறது, அப்பிள் கேர் வாரண்டியில் எடுத்தீங்க அப்படின்னா ஐஃபோனோ அல்லது அப்பிள் டிவைஸோ அப்பிள் கேர் வாரண்டியில் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு வாரண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதால இங்கே வந்து வாரண்டி கிளைம் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இங்கே வந்துட்டு அதுக்கு சர்வீஸ் பண்ணுறங்க ரொம்ப கஷ்டம். ஒன்று வந்துட்டு ஸ்ரீலங்காவில் நம்ம வந்து அப்பிள் கேர் வாரண்டி எடுத்தோம் அப்படின்னா, ஒன்று நம்ம சிங்கப்பூரில் வந்துட்டு அப்பிள் கேர் வாரண்டியை கிளைம் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம ப்ராடக்ட் வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு தான் திரும்ப வரும். அப்படி இல்லையா துபாய் அப்படிங்கிற சில சில பிளேசஸ் இருக்குது, அங்கே நம்ம வந்துட்டு நம்மளோட வாரண்டியை கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு. 8:30 வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஓப்பன் பண்ண பிறகு நம்ம லேப்டாப் அதாவது மெக்புக் ப்ரோ வந்துட்டு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு என்ன மாதிரி கோஸ்ட்லாம் வருதுன்னு தெரியல. கோஸ்ட் வந்து ஓவராக வந்து எப்படின்னா அதை செய்ய தேவையில்லை, அதை வந்துட்டு ரிப்பேர் பண்ண தேவையில்லை, இன்னொன்று ஏதாவது புதுசாக எடுத்துருவோம் அப்படிங்கிற பிளான்லேயும் இருக்கும். ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு. எது நடந்தாலும் நான் வந்துட்டு வீடியோவில்
சாரி வீடியோவில் நான் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். ஸோ வீடியோ இன்று வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வந்துட்டு ஓப்பன் பண்ணலை, கடை இன்னும் ஓப்பன் பண்ணல. டைம் எது பார்க்க போனோம் அப்படின்னா 8:34 ஆகுது. 8:34 ஆகுது. 8:30 ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இனிமேல் ஓப்பன் பண்ணலை. நம்ம அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் செக்யூரிட்டி கார்டு வந்து பிரச்சனைப்படுத்திருந்தாங்க. நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்க வேணாம், அந்த கடை அதாவது நம்ம போகிற கடை, அதாவது நம்ம எந்த சொப்பு போகிறோமோ அந்த சொப்புக்குள்ள வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். பட் நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது, நம்ம நடந்து போயிருந்த பிளாட்ஃபார்ம், அதில் எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. அப்படி வீடியோ எடுக்கணும் அப்படின்னா பே பண்ணணும் அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது பெர்மிஷன்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதனால வீடியோ எடுக்கிறேன், நம்ம வீடியோ கட் பண்ணிவிட்டு அதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே கட்டாக இருக்கும். அதான் அந்த பயம் வந்துட்டு தெரிஞ்சுட்டா, நம்ம எல்லாத்தையும் வீடியோ எடுத்ததை தெரிஞ்சுட்டா. இப்போ நம்ம வெளியில் நின்றுட்டு இருக்கோம். ஸோ உள்ளே போகும்போது வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. நான் ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன், என்னென்னா இப்போ வந்துட்டு பொக்கெட் வச்சுருக்கேன், அந்த பொக்கெட்டுக்குள்ள வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு வீடியோ ஒன் பண்ணிவிட்டு அப்படி ஒயிட் ஆகிற மூடில் போட்டு கொண்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய மெக்புக்கை வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணி வந்தாச்சு. அதோட எரர் என்ன அப்படின்னு அவங்க வந்துட்டு 6 to 5 days தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். டயக்னோஸ் பண்ணதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்க போகிறோம்னா, டயக்னோஸ் பண்ணதில் நம்ம மதர் போர்ட், அதாவது மெக்புக்கு மதர் போர்ட்டில் வந்துட்டு சின்ன சின்ன எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவருக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, நான் கேம்பிங் கொண்டு போயிருந்தேன் இல்லையா, கேம்பிங் கொண்டு போனதில் தான் ஏதோ ஒரு எரர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நினைக்கேன். அதாவது கேம்பிங் கொண்டு போனது பிறகு தான் என்னுடைய மெக்புக்கில் வந்துட்டு அந்த ஸ்பீக்கர் எரர் ஒன்று வந்துருந்துச்சு. அதாவது ஸ்பீக்கர் வந்துட்டு பஃபரிங்க ஒரு எரர் ஒன்று வந்துருந்துச்சு. அப்போயே நான் வந்துட்டு சுதாகரிக்கு இருந்திருக்கணும். பட் இப்போ வந்துட்டு இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கு. அது பேமெண்ட் என்ன மாதிரி வரும், கேஸ் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு 5 to 6 days பிறகு தான் சொல்லுவாங்களாம். அதுவும் ஃபோன் கால் பண்ணியாக சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு அதை டயக்னோஸ் பண்ணதுக்கு மட்டுமே மக்கள் வந்துட்டு 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. டயக்னோஸ் பண்ணதுக்கு மட்டுமே ரிப்பேர் பண்ணுறது கோஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கொட்டேஷன் போடுவாங்க. அதை வந்துட்டு சிங்கப்பூருக்கு வந்துட்டு கொட்டேஷன் அனுப்பி தான் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னென்னு தெரில, நமக்கு வந்துட்டு நம்மளோட வொர்க்ஸ் வந்துட்டு ப்ரொசஸில் இருக்குது அப்படின்னு நமக்கு மெசேஜும் வந்துட்டு உங்களுக்கு விளங்குதான்னு தெரில. நம்மளோட ஒர்க்ஸ் வந்துட்டு ப்ரொசஸில் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்துட்டு எஸ்எம்எஸ்ஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோர்ட் சிட்டி இருக்கு தானே. அதாவது ஸ்ரீலங்காவில் இப்போ ரீசன் அது சைனா ஒரு ப்ரொஜெக்ட் எடுத்துருந்தாங்க ஃபோர்ட் சிட்டி. அந்த ஃபோர்ட் சிட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீட் செகண்ட் க்ராஸில் இருக்கும். இங்கே வந்துட்டு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸோ அல்லது வந்துட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். அதே போல் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த பஸார் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிற பஸார். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் சில ஷார்ட் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன், அதையும் அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா
உங்க நேம் என்னங்க பாரிஸ் என்னோட பேர் கூலிங் கிளாஸ் ரீடிங் கிளாஸ் எல்லாமே இருக்குது பெஸ்கோரி ஸ்ட்ரீட் பீப்பிள் பேங்க் பக்கத்தில் சைனா சாமான் நாங்கள் கடையால் வேறு எடுத்து வாங்குறது எல்லாம் வேலை குறைச்சி தான் நாங்கள் கொடுக்குறேன் வெளியிலேருந்து எது வரைக்கும் நீங்கள் ப்ரைஸ் வைக்கணும் 300 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 1400 ரூபா மட்டும் சாமான் 1400 ரூபா இதெல்லாம் 1400 ரூபா இது வந்து கொள்றேன் சொல்கிறேன் குறைச்சி கொடுக்கலாம் இன்னொரு 100 ரூபா குறைச்சி கொடுக்கலாம் அது கூட கேஸும் பாருங்க அப்படியா கேஸோட சேர்த்து தான் கொடுக்கும் இது மினிமம் 300 இது 550 இது 600 ஒரு வேலைக்கு இது 700 இல்லை பாப்பா இதெல்லாம் 1400 ரூபா போட்டாலும் இன்னொரு 100 ரூபா குறைக்கலாம் டிஸ்கவுண்ட் பண்ணலாம் இது பேபி கிளாஸ் இருக்குது மற்ற ரீடிங் கிளாஸ் இருக்குது கொஞ்சம் ஓப்பன் பண்ண நான் அது ஸ்க்ரீனை காட்டுவோம் நீங்கள் கையை இது ஃபுல் கிளாஸ் இது மல்டியா மல்டி கலர் இருக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்குது இது வெயிலுக்கெல்லாம் போடலாம் இப்போ நான் எடுத்தது வந்துட்டு யூவி ஃபில்டர் இது யூவி இது நல்லா சாப்பிடும் ட்ரை பேண்ட் நார்மல் தான் இதுக்கு கேஷ்லாம் வர்றாது அப்படியா கேஷ் வேறே எடுக்கலாம் கேஷ் காசு வேறே எடுக்கலாம் கேஷ் மட்டும் எவ்வளோ வரும் கேஷ் உங்களுக்கு 200 ரூபா போட்டு ஆனால் நல்லாவும் இருக்குது ஓ இது நல்லா லுக் நல்லா இருக்குது ஆல்மோஸ்ட் இது வந்து இந்த கொப்பி ரைபண்டு ஒரிஜினல் மாதிரி இருக்குது ஹே கைஸ் நம்ம வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் வாரத்தோடைய அட்வான்டேஜ் அதாவது இந்த இடத்துக்கு வாரத்தோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு கடை பார்க்கும் அதோட பிளாட்ஃபார்ம் வரும் ஒரு பிளாட்ஃபார்முக்கு போனாலே போதும் நமக்கு அது ரிலேட்டட் தான் இருக்கும் அதாவது நீங்கள் அதில் லைட்ஸ் வந்து பார்க்குறீங்க அதாவது வீட்டுக்கு வந்துட்டு சீலிங் லைட்ஸாக இருக்கட்டும் அல்லது எல்இடி லைட்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் வந்தாலே போதும் அது வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போறீங்க லைனாகவே வந்துட்டு லைட்ஸ் கடை தான் இருக்கும் ஸோ எங்கால சைட்டில் பார்த்தீங்கன்னா வழங்கும் ஸோ இந்த சைட் ஃபுல்லாகவே வந்துட்டு எல்இடி லைட்ஸ் கூடிய கடை தான் இருக்குது அதே போல் நீங்கள் வந்துட்டு இந்த பெக் சைடில் பார்த்தாலும் சரி அது அது போல் தான் இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்தாலே போதும் நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் லோக்கலில் வாங்குறத விட நீங்கள் குறைவான விலையில் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி போகலாம் நிறைய பேர் வந்துட்டு இங்கே வாரத்தை விரும்புகிறல ஏன் அப்படின்னு பார்க்க போகல என்னென்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் பட் அதே ப்ரைஸ் கம்மியாக இருக்கக்குள்ள நிறைய பேருக்கு வந்துட்டு என்னென்னா டவுட் வர ஆரம்பிக்குது இதை நம்பி வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறது அது நீங்கள் நம்பி வாங்குறது நம்பி வாங்காததும் அது வந்துட்டு உங்களை பொறுத்தது அது உங்களுடைய மனப்பக்குவம் உங்களுடையது நீங்கள் அதை பொறுத்த நீங்கள் வாங்கிட்டு வாங்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வரண்டியோட தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் யாரையுமே வந்து கம்பல் பண்ணதை நீங்கள் அதை பார்க்குற அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு தேவையானதே நீங்கள் வந்து ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிளாட்ஃபார்மில் வந்தாலே நான் எல்லாத்தையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குது நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் உள்ளே தான் வந்திருந்தேன் இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து சரி நானே எண்டு நான் நினச்சிருந்தேன் பட் பார்த்தீங்கன்னா வளங்கும் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு நானே எண்டு அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் நான் இப்போ வந்துட்டு எண்ட் ஆகுது அப்படின்னா சொல்ல வந்தேன் பட் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் இருந்து அங்கே போகுது அங்கே போய் வந்துட்டு அந்த சைட்டில் இருந்து திரும்ப ஒரு ட்ரெயினிங் பாயிண்ட் ஒன்று வருது ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எண்டே இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லலாம் எண்டு இல்லாமல் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு மொபைல் எக்ஸசைஸாக இருக்கட்டும் அல்லது மொபைல் ஃபோன் வாங்க வேண்டியதாக இருக்கட்டும் அல்லது எல்இடி லைட்ஸாக இருக்கட்டும் எது வேணாலுமே நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் வந்தாலே நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா தேவையான எக்ஸசரிஸ் வாங்கிக்கலாம் அதே போல் இப்போ வந்துட்டு டைம் பார்க்க போனோம் அப்படின்னா கரெக்டாக 12:40 இந்த டைமுக்கு நீங்கள் இந்த சைட் வாரீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து சன்கிளாஸ் வேணும் நீங்கள் வந்து நம்ம சன்கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க சன்கிளாஸோடு நம்ம கட்டாயம் ஒரு கெப் ஒன்று வாங்கிக்கணும் அது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு முக்கியமான ஒன்று ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து ரொம்பவே வெயிலாக இருக்கும் அதே போல் வந்துட்டு க்ரௌடும் வந்து ரொம்ப கூட்டம் இருக்கிறதால ஸோ உங்களுக்கே தெரியும் ஹியூமனுடைய
என்ன சொல்கிறது அந்த ஹியூமனோடைய ஹீட் வந்து அப்படியே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஸோ அப்படிங்கிறது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு சன் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கட்டாயம் நான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த இடத்துக்கு நீங்கள் வாரிங்க அப்படின்னா கட்டாயம் வந்துட்டு சன் கிளாஸ் கட்டாயம் முக்கியம். அதே போல் வந்துட்டு உங்களுக்கு கெப்ஸும் கட்டாயம் முக்கியம். நான் இப்போ ஏன் இங்கே இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னா எங்கள் லைஃப்ஸுக்கு வந்துட்டு நம்ம மூஞ்சி அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறது தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்களுக்கு வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் வீடியோ இருக்கட்டும் சரி, என்டர்டைன்மெண்ட் வீடியோ இருக்கட்டும் சரி, அதே போல் வந்து இன்ஃபர்மேட்டிவான வீடியோ இருக்கட்டும் சரி, நம்மளுடைய சேனலில் ரிலீஸ் பண்ணப்படும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அதுக்குள்ள வந்துட்டு மறக்காம இந்த வீடியோஸ்லாம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா 7:07 டைம், கரெக்டாக 7:07 PM. நம்ம அதாவது அந்த இடம் சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன சொல்கிறது, மெயின் ஸ்ட்ரீட் செகண்ட் ஃப்ளோர்ஸ், அந்த இடத்துக்கு போன டைம் நம்ம வந்துட்டு 10:00 மார்னிங், 10:00 அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கு போயிருந்தோம். இப்போ தான் அங்கேருந்து வந்தேன், ரொம்பவே டயர்டு. அது போல் அதே மாதிரி இப்போ திரும்ப ஊருக்கு போகணும், அந்த டயர்டு வேறு இருக்குது. ஸோ அதனால் என்னால் வந்துட்டு வீடியோ கொஞ்சம் ஒழுங்காக எடுத்துக்க முடியல. ஏன்னா நிறைய பர்ச்சேசிங்லாம் பண்ணியிருந்தோம், அதனால் வந்துட்டு என்னால் வீடியோ எடுத்துக்க முடியல. அதான் இப்போ வந்துட்டு ஒரு அவுட்ரோ ஒன்று கொடுப்போம் அப்படிங்கிறதால ரூமில் இருந்தே அவுட்ரோ ஒன்று கொடுக்குறதுக்கு வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தீங்கன்னு தெரியல. விலாக் வந்துட்டு எனக்கு ஸ்டைல்ஸ் எப்படி சொல்கிறது, விலாக் ஸ்டைல்ஸ் வந்துட்டு எனக்கு இப்படி வந்துட்டு ஃபஸ்ட் டைம். ஸோ அப்படிங்கிறதுக்காக சில சில தகவல்கள் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஏதாவது சரியாக நல்லா இல்லை அதான் அப்படின்னு ஏதாவது தோணிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணி என்னோட இருக்கிற குறைகள்லாம் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் தம்ஸ் லைக் பண்ணக்கூடிய நீங்கள் கொடுக்க ஒவ்வொரு லைக் பண்ணி உங்களுக்கு மோட்டிவேட் கிரியேட் பண்ணும். இது போல் நிறைய விஷயத்தை நல்லா பண்ண முடியும். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.